வணக்கம் நேயர்களே, ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாயப் பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். தற்பொழுது சமீபத்திய பருத்தி கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம். மூலனூரில் ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் 46 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 74 ரூபாய் 27 காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் விற்பனைக்கு 104,600 கிலோ பதிவானது. அவிநாசியில் RCH பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் 65 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 73 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. அவிநாசியில் DCH பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் 75 ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 85 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. அவிநாசியில் மட்டரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் 20 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 25 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் விற்பனைக்கு RCH, DCH மற்றும் மட்டரக பருத்திகள் 275 மூட்டைகள் பதிவானது. நாமக்கல்லில் RCH பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் 57 ரூபாய் 20 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 67 ரூபாய் 20 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. நாமக்கல்லில் DCH பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் 58 ரூபாய் 40 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 80 ரூபாய் 10 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. நாமக்கல்லில் மட்டரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் 26 ரூபாய்க்கும் அதிகபட்சம் 35 ரூபாய் 90 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் RCH, DCH மற்றும் மட்டரக பருத்தி விற்பனைக்கு வந்த அளவு 1,500 மூட்டைகள். கள்ளக்குறிச்சியில் எல்லாரே ரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் 55 ரூபாய் 9 காசுகளுக்கும் அதிகபட்சம் 70 ரூபாய் 70 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் விற்பனைக்கு 268 கிலோ பதிவானது. தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள், அரசு திட்டங்கள், மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்தபின் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள். மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.